அப்படின்னா வார்டு. நம்ம கிராம சபை எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். இதே போன்று நம்மளுடைய 1000 பேர் சந்திப்பு நிகழ்வில் நடந்த கிராம சபையுடைய பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எல்லாருமே சேர்ந்து கிராம சபையை தமிழகம் முழுக்க கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தோம் 2017 நினைக்கிறேன். அந்த 2017 எடுத்த முயற்சி இன்னைக்கு பல தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லா தலைவர்களுமே பிரமுகர்களுமே நான் வார்டு சபையில் கலந்துக்கிறேன்ற ஒரு பேட்டி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் கிராம சபை நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி வார்டு சபையை நம்ம ஏன் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் மாறி இன்றைக்கி நகராட்சிகளாக மாறிக்கிட்டு இருக்குது. அதில் 65% வந்து மாநகராட்சியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாநகராட்சிக்கு உட்பட்டது தான் வார்டு. அப்போ மக்களுக்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் தொடர்பு கம்மியாகிடுது. அந்த தொடர்பை கொண்டு வரணும்னு சொல்லி 74 அமெண்ட்மெண்ட்லேயே வந்து நம்ம ஆக்ட்லேயே நம்ம கொடுத்துருக்குறாங்க வார்டு சபை இருக்குன்னு. அது 2010 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரலனாலும் அந்த ஆக்ட் இருக்குது. நம்ம இத்தனை பேர் பொறுப்பாளர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அது அடுத்த மாதமே நடைமுறைக்கு வந்துடும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வார்டில் வார்டு சபையை நிறைவேற்றணும். வார்டு சபை நடந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் அரசாங்க அதாவது அரசு நம்ம வார்டுக்கு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து குறைந்தபட்சம் ஒரு அதாவது அந்த வார்டில் உள்ள உறுப்பினர்கள் மட்டுமே ஒன்றா சேர்ந்து அந்த மக்கள் முன் வந்தாங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் அந்த வார்டுக்கு தேவையான திட்டத்தை அந்த வார்டில் உள்ள மக்களே நிறைவேற்றலாம். இதுக்கு கவுன்சிலர் தேவையில்லை, அரசாங்கம் தேவையில்லை. நம்ம வார்டுலேருந்து உள்ள பொதுமக்கள் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து 50 லட்சம் குறைந்தபட்சம் 50 லட்சம் வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு மக்களே சேர்ந்து சில ஏதாவது திட்டங்களை நிறைவேற்றி வார்டு சபையில் நிறைவேற்றணும். இந்த தீர்மானம் கொண்டு வந்தால் நம்மளுடைய திட்டங்களை நம்மளே நிறைவேற்றலாம். இந்த வார்டு சபையை பார்த்திங்கன்னா, கிராமப்புறங்களில் ஒரு கிராமத்தில் ஒரு 1000 அல்லது 500 மக்கள் தான் இருப்பாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு. அதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 10% 50-100 பேர் ஒன்றா கூடி இருந்து தன்னுடைய கிராமத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரதுக்கு முன்னெடுப்பாங்க. ஆனால் நகராட்சியில் ஒரு வார்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40-50,000 பேர் அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருப்பாங்க. 50,000 பேரையும் ஒருங்கிணைச்சி ஒரு வார்டு கமிட்டி கொண்டு வர முடியாது. அதனால் ஒரு வார்டை 10 பிரித்து அந்த ஒரு ஒவ்வொரு தெருவுலையும் 5 தெருவுக்கு ஒரு கமிட்டியை அதாவது 500 பேரை ஒருங்கிணைச்சி 500 பேரில் 2 நபரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுமாரி 10 பிரித்து 10 20 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம 20 பேரை சேர்ந்து வார்டுக்கு அதாவது வார்டுக்கு பொறுப்பு எடுத்துருக்கிற அதிகாரிகள் அதாவது ஏ இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க, இபியில் இருக்காங்க, ஹெல்த்தில் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. அவங்களுடைய தலைமையில் கவுன்சிலர் வச்சு நம்ம இந்த வார்டுக்கு சம்மந்தமாக போன பொதுமக்கள் சார்பாக 20 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து நம்ம வார்டுக்கு தேவையான திட்டங்களை வார்டு சபையில் நிறைவேற்றணும், தீர்மானமாக கொண்டு வரணும்னு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இங்கே உள்ளவங்க இனிமேல் கொண்டு போக போகிறாங்க ஒவ்வொரு வார்டுக்கும். அதுக்கான இன்னும் நிறையா வார்டில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அந்த வார்டுக்கான பிரதிநிதி இங்கே இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்க போகிறோம். இதன் மூலமா நம்ம ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு வார்டில் உள்ளவங்க நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, இந்த வார்டுக்கு உள்ளவங்களுடைய நேம் லிஸ்ட்டு நல்லூரட்டம் மூலமா எல்லாருக்குமே கொடுப்போம். அந்த நேம் லிஸ்ட் கூட அவங்க கூட ஒருங்கிணைச்சி தன்னுடைய வார்டுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துங்க. மிக விரைவில் ஒவ்வொரு வார்டிலையும் மாற்றத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். இது வரைக்கும் மேடையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமல்லாமல் சென்னையில் இது தகர்ந்து சென்னை மாநகராட்சி உருவாக்கிய ஆப்தமித்ரான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ளட்டு அதாவது பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏதாவது நடக்கணும்னா உடனே அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க. அந்த டீம்லேயும் ஒரு டீம் இருக்காங்க, அவங்களும் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்டுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க. முதல்ல அந்த வார்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த வார்டில் உள்ள உறுப்பினர்கள் தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு வார்டிலையும் உள்ளவங்களும் இதில் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அதனால் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்டு சபையை நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழகம் முழுக்க கொண்டு போகணும். ஏன்னா சென்னை மட்டும்தான், என்னுடைய நோக்கம் வந்து சென்னையில் இருக்க 200 வார்டுக்கும் நான் என்னோட கொண்டு போயிருந்தேன். இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற மாநகராட்சி அனைத்து மாநகராட்சியிலையும் வார்டு இருக்குது. அந்த அனைத்து வார்டுகளுக்கும் உறுப்பினர்களை கண்டறிந்து பொறுப்பாளர்களை கொண்டு வந்து அடுத்த ஸ்டேஜில் தமிழகத்தில் இருக்க அனைத்து வார்டுகளையும் வார்டு சபை நடத்தப்பட்டு மக்களுக்கான தேவையான திட்டங்களை மக்களே நிறைவேற்றணுங்கிறத நம்ம இது மூலமாக தெரிவிக்கிறோம். இதனால் இந்த வார்டு சபையை இது மூலமா கொண்டு போகிறதுல நான் மகிழ்ச்சி படுறேன். இதுக்கு முன் உதாரணமாக நான் இருந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணம் அப்துல் கலாம் ஐயா தான். அவருக்கு தான் முதற்கண் நன்றி.